அப்போஸ்டலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரிஸ் வழங்கும் உங்கள் விடுதலையின் நேரம். ஹல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் காணப்படுங்கள். கர்த்தர் உங்கள் கிரியைகளை மறுரூபப்படுத்துவார், உங்கள் காரியங்களை அதிசயமாய் மாறுதல் அடைய பண்ணுவார். ஹல்லேலூயா. செயலிழந்து போன வாழ்க்கைகளை மீண்டும் சீருக்கு கொண்டு வருகிற தேவன், செயல்பட வைக்கிற தேவன், விழுந்து போன மனுஷனுடைய வாழ்க்கையை மீண்டும் எடுப்பித்து கட்டுகிற தேவன், சத்துருவால் இடித்து போடப்பட்ட வாழ்க்கையின் சகல பகுதிகளையும் மறுபடியும் தேவன் எழும்ப பண்ணுகிறவர். வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலும் சத்துருவால் உண்டான வீழ்ச்சியை கர்த்தர் மறுபடியும் புதிதாக்குகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் தீர்க்கதரிசி கொண்டு இப்படி சொன்னார், தாழ்நிலையை நீ அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிறவர் தேவன். ஒரு மனிதனை, தாழ்ந்திருக்கிற ஒரு குடும்பத்தை, ஒரு தனிப்பட்ட நபரை தாழ்விலேயே இருப்பதை தேவன் விரும்பாதவர். சிறியவனாய் இருப்பதை விரும்பாதவர், குறுகி போன நபராய் இருப்பதை விரும்பாதவர், கரணையாய் போன செடியாய் இருப்பதை விரும்பாத தேவன். அவன் துளிர் விட்டு வளர்ந்து பூத்து பூமியை பலனால் நிரப்புவதை தேவன் விரும்புகிறார். தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை புழுவாக பூச்சியாக இருப்பதை பார்க்கிறார். ஆனால் அந்த பூச்சியை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் பூச்சியே, பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, சிறு கூட்டமே, பயப்படாதே, fear not, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர், நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு எமோரியருடைய தேசத்துக்கு போனார்கள். அந்த எமோரியன் கர்வாலி மரத்தை போல் வைரமும் கேதுரு மரத்தை போல் உயரம் உள்ளவனுமாய் காணப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எமோரியன் ரொம்ப வளர்த்தியில பெரியவன். அந்த ராட்சசர்கள் 40 அடி வரைக்கும் உயரம் உள்ளவர்களா இருந்தார்கள். இந்த பூச்சியா இருக்கிறவன் அவ்வளவு பெரிய சத்துருவை பார்த்துக்கிட்டு சொல்றான், நான் பூச்சியா இருக்கிறேன். ஆண்ட சொல், நீ பூச்சிதான், ஆனா அவனை பார்த்து நீ பயப்படாத. பிரச்சனையை பார்த்து பயப்படாத, சூழ்நிலையை பார்த்து பயப்படாத, எதிர்ப்பை பார்த்து பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். I will be with you wherever you go. எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறவர். நீ பூச்சி என்று ஒத்துக்கொண்டா மட்டும் போதும், தேவனுக்கு முன்பாக உன்னை தாழ்மைப்படுத்தும் போதும் அவர் உன்னை உயர்த்துவார். எமோரியன் அன்றைக்கு கர்வாலி மரத்தை போலும் உயரத்திலே கேதுரு மரத்தை போலும் காணப்பட்ட அவனை கர்த்தர் அழித்தார். வெட்டுக்கிளி போல இருந்தவனுக்கு முன்பாக சத்துருவை அழித்து போட்டார். அவர்களுக்கு முன்பாக அழித்தேன், அழித்தேன், உயர இருந்த அவனுடைய கனியையும் தாழ இருந்த அவனுடைய வேர்களையும் அழித்து போட்டு, கனிகளையும் வேர்களையும் அழித்து போட்டு, நீங்கள் எமோரியனுடைய தேசத்தை கட்டுக்கொள்ளும்படிக்கு, எமோரியனுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணி, அல்லேலூயா, உங்களை எகிப்தி என்கிற அடிமைத்தனத்திலிருந்து வர பண்ணி, நீங்கள் அன்னியனுடைய நன்மைகள், உங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஆசீர்வாதங்களை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிற பலவானுடைய பிடியில் இருக்கிற நன்மைகளை கர்த்தர் உனக்கு பிடுங்கி தருகிறவர். இன்றைக்கு உனக்கு விரோதமாக எழுந்து நிற்கிற எமோரிய வல்லமை இன்றைக்கு அழிந்து போ, அழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு தேவன் தரும்படி வைத்த நன்மைகள் அந்நிய வல்லமையால் தடைபடுத்தப்படக்கூடாது. உனக்குரிய மேன்மை அந்நியால் தடைபடுத்தப்படக்கூடாது. தடை பண்ணுகிறவன் தகர்க்கப்படட்டே, தடை பண்ணுகிற வல்லமை அழிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். எந்த மனிதன் உனக்கு முன்பாக கேதுருவை போல் தன்னை உயர்த்தி கொண்டு கர்வாலி மரத்தை போல் தன்னை பலப்படுத்தி கொண்டு நிற்கிறானோ கர்த்தர் இன்னைக்கு அவனை விழ பண்ணுகிறார். உன்னை பார்க்கலும் பலவானை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு முன்பாக கீழே விழப்பண்ணுகிறவர். எதிர்க்கிற வல்லமைகள் விழும்படி செய்கிறவர் நிச்சயமாய் விழப்பண்ணுவார். நிச்சயமாய் நிச்சயமாய் பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் விழும். வியாதிகள் இன்னைக்கு விழுந்து போகும். தீராத பலவீனங்கள் விழுந்து போகும்.
தீராத பலவீனங்கள் கட்டுகள் மாறி போகும் உன்னை பார்க்கலும் பலமுள்ள பிசாசின் வல்லமைகள் இன்னைக்கு விழுந்து போகும் உன்னை தடை பண்ணுகிற உன் கிரியைகளையும் வேலைகளையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் கட்டி வைத்து செயல்படுகிற மந்திரவாத வல்லமைகள் விழுந்து போகும் இன்றைக்கு அவர் அழிந்து போக பண்ணுகிறோம் விழட்டே எதிர்க்கிற வலிமைகள் அழிந்து போவதாக கர்த்தருடைய வல்லமை இன்னைக்கு சத்துருவை விழ பண்ணுகிறோம் தேவன் உன்னை இருக்கிற இடத்திலும் பூச்சியாவே வைக்க போறதில்ல உன்னை குறித்த புதிய திட்டத்தை நிறைவேற்ற போகிறான் உன்னை குறித்த புதிய திட்டம் உண்டு உன்னை குறித்த புதிய ஆலோசனை உண்டு கர்த்தர் உனக்கு புதிய தீர்மானம் வைத்திருக்கிறார் புதிய வாசலை இன்னைக்கு திறக்கிறார் புதிய நன்மையை கர்த்தர் இன்னைக்கு கொடுக்கிறார் தேவனுடைய ஆவியானவர் உனக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்படி ஆவியானவர் இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறார் மனுஷனே நீ எதை போய் தட்டினாலும் திறக்க கூடாதபடி வாசல்களை அடைத்து வைத்திருக்கிற சகலவிதமான சத்துருடைய திட்டங்கள் இன்னைக்கு உடைத்து மாற்றப்படுகிறது வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பாடுகளை முறித்து ஒளிப்பிடத்தின் புதல்களை நான் உனக்கு கொடுக்கிற தேவன் நன்மையை கர்த்தர் வழங்குகிறவர் விடுத்து வைத்திருக்கிற அந்தகார பொக்கிஷங்கள் அந்தகாரத்தினால் அடைத்து வைக்கப்பட்ட நன்மைகளை கர்த்தராகிய நான் உனக்கு கொடுக்கிறேன் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்ப்பாள்களை முறித்து எந்த காரியத்துக்கு தடை சுவர் எந்த காரியத்துக்கு சத்துரு தாழ்ப்பா போட்டு பூட்டிக்கிட்டு காத்து நிற்கிறான் அதை பத்தி கர்த்தர் பேசுகிறார் வேலையை குறித்து மேன்மையை குறித்து உன் வழிகளை குறித்து உன் கூடாரத்தை குறித்து உன்னுடைய ஆண்டவனை குறித்து உன்னுடைய கற்ப பிறப்புகளை குறித்து உனக்குரிய மேன்மையை குறித்து உனக்குரிய உயர்வை குறித்து எவைகள் அவைகளை பூட்டி போட்டு அடைத்து போட்டு நிற்கிறதோ அதை குறித்து சொல்லுகிறார் உனக்கு முன்பாக அடைத்திருக்கிற வெண்கல கதவுகளை நான் உடைக்கவே உடைப்போம் இருப்பு தாழ்ப்பாள்களை முறிக்கவே முறிப்பேன் முறியட்டுமே சுவனாமத்தில் முறியட்டுமே சுவனாமத்தில் முறியட்டுமே சுவனாமத்தில் முறிந்து போம் முறிந்து போகட்டும் வருமானம் வர முடியாமல் பூட்டி வைத்திருக்கிற இருப்பு தாழ்ப்பா முறிய கதவதோ வா சத்தம் தாழ்ப்பாள்களை முறிக்கும் வா சத்தம் கதவுகளை உடைக்கும் ஒருவரும் பூட்ட கூடாதபடி திறக்கிறவர் ஒருவர் பூட்ட கூடாதபடி திறக்கிறவர் அவர் திறந்தால் அது பூட்டாது அவர் திறந்தால் அது பூட்டப்படாது அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும் இன்னைக்கு வாழ்க்கிற கர்த்தர் செய்கிற காரியங்கள் இனி மற்றொருவராலும் செப்பனிடப்படாததாய் காணப்படும் சத்துரு அதை குறித்து யோசிக்க கூட நேரம் பத்தாது தேவன் உனக்காக செய்கிற காரியம் மகத்தானவைகள் இன்னைக்கு உடைக்கிறவராய் வெளிப்படுகிறார் சத்துரு உடைக்கிறவர் சிறு பூச்சியே பயப்படாதே பயப்படாதே கர்த்தர் உனக்காக அடைக்கப்பட்ட வாசல்களை உடைக்கிறார் சத்துரு வைத்த தடை அது மரத்துல இல்ல அவன் வச்சது சாதா இல்ல வெண்கலம் ஹல்லேலூயா உலோகத்தில் மிக கடினமானது உறுதியானது வெண்கலம் வெண்கலத்தினால சாத்தா அடைச்சு வச்சான் கர்த்தர் உடைச்சு போடுறாரு உடைந்து விழுகி உனக்கு பிசினஸுக்கு எதிராக உன்னுடைய அதிகாரத்துக்கு எதிராக உன்னுடைய ஆளுகைக்கு எதிராக உன்னுடைய ராஜ மேன்மைக்கு எதிராக உன்னுடைய மகிமைக்கு எதிராக தடை செய்து அடைத்திருக்கிற வெண்கல கதவுகள் கர்த்தர் உடைக்கிறார் உடைந்து போகட்டும் உறுதியான அனைத்தும் உடையும் இரும்பு தாழ்ப்பாள் முறியும் இனி எப்பவும் திறந்தே தான் இருக்கும் நீ ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அடிக்கடி ரிப்பீட் பண்ணு உனக்கு சொன்னதை நீ அப்படியே மாறுவ அல்லேலூயா அதாவது உன்னுடைய குறைய குறை இருக்குன்னு பார்க்காத அங்க அவன் சத்துருக்கும் தன்னை வெட்டிக்கிளியா பார்த்ததை கர்த்தருக்கு பிடிக்கவே இல்லை அல்லேலூயா கர்த்தருக்கு முன்ன கொஞ்ச நேரத்துக்கு வெட்டுக்கிளின்னு சொல்லலாம் எப்பவும் அப்படி சொல்றது அவர் விரும்பல அல்லேலூயா நீ பூச்சியா இருந்தாலும் புழுவா இருந்தாலும் வெட்டுக்கிளியா இருந்தாலும் இப்ப நீ ஏன் கூட இருக்கிற இனி அதை பத்தி நீ பேசாத
உன்னுடைய ப்ரமோஷன் பெருசு, உன் ப்ரமோஷன் உயர்ந்தது. கர்த்தர் உனக்கு உயர்வை தந்திருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிறவன், கீழ்ப்படுகிறவன் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அல்லேலூயா. தேவன் தாவீதை பற்றி சொல்லும்போது அவன் சிறியவனாயிருந்தான், பூமியில் உள்ள பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை நான் உனக்கு கொடுத்தேன்னு சொன்னான். உன் சத்துருக்கள் எல்லோரையும் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் உள்ள பெரியோர்களுடைய நாமத்துக்கு ஒத்த நாமத்தை பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். அதை நீ வாங்கிக்கணும். இன்னைக்கு அதை வாங்கணும். பெரிய நாமம், புழு என்று பூச்சி என்று சொல்லப்பட்ட நாமம், சின்ன நாமம் இன்னைக்கு கர்த்தர் உனக்கு பெரிய நாமத்தை தருகிறார். உனக்கு ஒரு பெரிய நாமம். உன்னில் இருக்கிற தேவன் பெரியவர். உன்னை கண்டெடுத்த தேவன் பெரியவர். உன்னை காப்பாற்றுகிற தேவன் பெரியவர். உன்னோடு வருகிற தேவன் பெரியவர். உனக்கு பெரிய நாமத்தை உண்டாக்கினேன். Yes, the biggest name. தேவன் உனக்கு பெரிய மதிப்பை தருகிறார். பெரிய மனுஷனா மாத்திரா? நீ பெரிய மனுஷன், நீ பெரிய மனுஷன், நீ சிறியவன் சொல்லாத, நீ பெரிய நபர். நீ உன் வீட்டில் இருக்கிறதுனால அந்த வீட்டுக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீ இருக்கிற எல்லைகளிலே அந்த சமுதாயத்துக்கு ஆசீர்வாதம் உண்டு. நீ பெரிய நபர். You are biggest one. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் முறிந்து போகட்டும். விழப்பணுகிற தேவன், சத்ரு விழப்பணுகிறவன். உன் வேலை ஸ்தலத்துல உன்னை ஒடுக்குகிற, உன்னை ஒடுக்குகிற பாகாலை சேவிக்கிற ஸ்திரி உனக்கு முன்பாக விழட்டை போ, விழட்டும் போ. எல்லைகளுக்கு எதிராக கர்ச்சனை பண்ணுகிற சிங்கம் போன்ற சத்ரு இன்றைக்கு விழட்டே. உன்னை பயமுறுத்துற வல்லமைகள், சரீரங்கள் இருக்கிற பலவீனங்கள், சரீரங்கள் இருக்கிற வாதைகள், சரீரங்கள் இருக்கிற வியாதிகள் இப்பொழுதே விழுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிரஷர், சுகர் எல்லாம் விழட்டும். இயேசுவின் நாமத்தில் கேன்சர் ஆவி விழுந்து போ. தைராய்டு கட்டிகள் விழட்டும். இப்ப கரைந்து இயேசுவின் நாமத்தில் அழிந்து போகட்டும். எல்லோருக்குள்ள, எல்லோருக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் மலக்களிக்கிற ஆவிகள், பயமுறுத்துகிற ஆவிகள், கலங்க பண்ணுகிற ஆவிகள், திடநற்று போக பண்ணுகிற ஆவிகள், வாழ்க்கை பலவீனப்படுத்துகிற ஆவிகள், வாழ்க்கையை பலத்தை கெடுக்கிற ஆவிகள், சுகத்தை கெடுக்கிற வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விழுவதாக. சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கைந்து விழட்டும். கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, இறங்கிக் கொண்டிருக்கிறது. நாடி நரம்புகளுக்குள்ளே, கண்களுக்குள்ளே, தலைக்குள்ளே, மூளைக்குள்ளே, எலும்புகளுக்குள்ளே, ஸ்பைனல் கார்டுக்குள்ளே, குடலுக்குள்ளே, லிவர் பகுதிக்குள்ளே, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் முழுவதும், சுவாசக்குழாய், சுவாசப்பைக்குள்ளே, கலையத்திலே, இருதயத்திலே, வால்விலே, கிட்னியிலே, சிறுநீரக பையிலே, சிறு நீரகத்திலே, சகல வால்வுகளுக்குள்ளே, சகல நரம்புகளுக்குள்ளே, சகல குழாய்களுக்குள்ளே, சகல நாடிகளுக்குள்ளே, எலும்புகள், மூட்டுகள், ஜாயின்களுக்குள்ளே, கணுக்களுக்குள், திசுக்களுக்குள் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும், ஒவ்வொரு நிரப்பட்டும். இப்பொழுது சுகம், இப்பொழுது வியாதி மாறட்டும், சட்டு மாறட்டும், விவாக தடைகள் மாறட்டும், குழந்தையில தடைகள் மாறட்டும், கற்பப்பையுள்ள கட்டிகள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தில் தைராய்டு மறையட்டும், நீர்கள் மறையட்டும், புண்கள் மறையட்டும், கேடுகள் மறையட்டும். கடல் தொழிலுக்கு உடம்பான கட்டுகள் உடைக்கப்படுவதாக. தொழிலுக்கு போகும்போது பரிபு நாசிரதம் உண்டாகும். தடைகளும், சூன்யங்களும், கட்டுகளும், எதிர்ப்புகளும் இயேசுவின் நாமத்தில் இல் பொருளாகட்டும். ஓவர் மேலும் கர்த்தருடைய மகிமை நிலைத்திருக்கட்டும், கிருபை நிலைத்திருக்கட்டும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். எங்கள் முகவரி: அப்போஸ்தலிக் ட்ரினிட்டி மினிஸ்ட்ரீஸ், ட்ரினிட்டி நகர், ரயில் நிலையம் அருகில், பள்ளியாடி. 629169, கன்னியாகுமரி மாவட்டம், தமிழ்நாடு, தென்னிந்தியா.